ரெண்டு நாளா பேஞ்ச மலையில கிரீன் ஆப்பிள் பாருங்க எவ்வளவு குட்டி கிடக்குது அப்படின்னு. ஃபுல்லா இந்த மரத்துல இருந்து எல்லாமே கீழே இது அழகா இருக்குல்ல. இது வீட்டுக்குள்ள மாட்டுறது, வீட்டுக்குள்ள எப்படிலாம் யார் மாட்டுறாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து செடிக்கு மாட்டி விட்டுருக்குறேன். இதுல போய் பந்தல்ல போய் ரெஸ்ட் எடுத்துருக்குதுங்க இல்லைங்களா. ராஸ்மெல்லு போனதுக்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கோவக்காய் எடுத்து இதுல போட்டுடலாம். நீ உத்தரத்துக்குடா எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து எங்கள் தம்பியோடைய மகனுக்கு நான் வந்து நலுங்கு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ரெடி பண்ணேன் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செடியில் இருக்கிற வாட்டர் ஆப்பிளை தாங்க பறிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கேன். நல்லா காய் பழுத்துருக்கு. இதோட மூணு வாட்டி பழுத்து அப்படி கொட்டிருச்சு அப்படி காய்ங்க. இப்போ அங்கங்கே இருக்கிற காய்களை கொஞ்சம் பறிச்சிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இது மட்டும் இல்லை, இந்த க்ரீன் கலர் ஆப்பிள் பாருங்களேன், இதுதான் க்ரீன் ஆப்பிள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் ரெண்டு நாளாக பேஞ்ச மழையில் க்ரீன் ஆப்பிள் பாருங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்குது அப்படின்னு. ஃபுல்லாக அந்த மரத்தில் இருந்து எல்லாமே கீழே அப்படியே கொட்டிருச்சு. ஆனால் இந்த க்ரீன் ஆப்பிள் வந்து பேரிக்காய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வந்து எல்லாமே கொட்டிருச்சு. அவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க க்ரீன் ஆப்பிள், நல்லாவே இருக்கும். சரி நீ கொஞ்சமாக அது பறிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். நான் இவ்வளோ காய் பறிச்சிட்டேன், போதும் இவ்வளோ இருக்கா க்ரீன் ஆப்பிள். இன்னைக்கு மழை காத்திருக்குது, இன்னைக்கு எவ்வளோ காய் கொட்டுமோ தெரியல. ஏண்டா சரியான காய் கொட்டுது. தட்டுக்கு தாம்பாளத்தில் கொண்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு பறிக்கிறேன் இன்னைக்கு. சரி எல்லாரும் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு இதான் வைக்கிறாங்க. சரி நாம் வைக்கிற தாம்பாளத்தில் வைக்கிற பொருள் வந்து நம்ம வீட்டில் காய்ச்ச பொருளாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டுக்கிறேன். எதுக்கு தாம்பாளத்தில் வைக்கிறேன் அப்படின்னாக்கா, நாளைக்கு நலுங்கு வைக்கிறது நான் தான் நலுங்கு வைக்க போகிறேன் எங்கள் தம்பி வீட்டு பையனுக்கு. அந்த நலுங்குக்கு வந்து முன்னாடி தட்டில் தாம்பாளத்துல எல்லாம் பழங்கள்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, தேங்காய் பழம்லாம், அந்த தட்டில் வைக்கிறதுக்கு தான் இப்போ இன்றைக்கி வந்து ஆப்பிள்லாம் பறிச்சுட்டு இருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம், இல்லாத காய்களாக மட்டும் கடையில் வாங்கிக்கலாம். சரியா வந்து செகிப்பு ஆப்பிள் கொத்து கொத்தா வச்சிடலாம்டா, செகப்பு தான் செம்மையாக இருக்கு. இங்கே இருக்கு எல்லாரும் வைக்கிற மாதிரி நாம்ளும் அதிகம் வைக்கக்கூடாது, நாம் வித்தியாசமாக வைக்கணும். எப்படி தம்பி? இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்டார் ஃப்ரூட்டை வந்து பறிச்சிடலாம். ஸ்டார் ஃப்ரூட்டு நிறைய இப்போ காய் காய்ச்சிருக்குதுங்க, அப்படியே பாருங்கள் பறிக்கவே முடியல, அவ்வளோ காய் காய்ச்சிருக்குது. சரியான காய் காய்ச்சிருக்கு, அடியில் தான் கீழே நிறைய காய் இருக்குது. சரி ஸ்டார் ஃப்ரூட்டை கொண்டு போய் கொடுத்துர்லாம் அவங்களுக்கு. வந்து ஜூஸ் போட்டு குடிக்கட்டும், இல்லாட்டினா வந்து அப்படியே கட் பண்ணி மிளகாய் தூள் உப்பு போட்டு அப்படியே சாப்பிட்டோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும். காய் இதுலேயுமே கீழே கொட்டி கிடக்குது. நீ ஸ்கூலுக்கு போனால் விகாஸுக்கு வந்து ரெகுலராக பறித்து ஜூஸ் போட்டு தருவேன், போகிறதே இல்லையில அவனும், அதனால் இங்கே கண்டுக்கிறதே இல்லை. மேலே வந்து பார்க்காமலே விட்டுட்டோம், காய் நிறையா வந்துருச்சு. இதெல்லாம் பறிச்சிட்டு காட்டுறேன். அடுத்த பழம் வந்து இது ஒரு வாட்டர் ஆப்பிளுங்க. இது வந்து டபுள் கலர், பிங்க் கலரும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி இருக்கும். அதனால் பாருங்க நான் காட்டுறேன் செடியை. இதுதான் செடி, இவ்வளோ பெருசு இருக்குது, நல்லா பெரிய செடியாகவே வந்துருச்சு. இப்போ காய் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் முதல் காய் பறிச்சிருக்கிறேன், அந்த காயோட கலரை காட்டுறேன். இதுதான் இந்த வாட்டர் ஆப்பிளோடைய கலரு, பாதி பாருங்க ரெட்டாகவும் பாதி வந்து க்ரீனாகவும் இருக்குது. நல்லாவே இது திரண்ட காய் தான், இது இதனால் திரண்ட காய் இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு கலர், ஃபுல்லாகவும் ரெட்டாக இல்லாமல் ஃபுல்லாகவும் க்ரீனாகவும் இல்லாமல் டபுளாக கலந்து இருக்கிற காய் தான் இந்த காய். ஓகேங்களா? ஓகே அவ்வளோதான், இதை காயெல்லாம் பறிச்சிட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். இதுதான் வந்து கொடி சம்மங்கி, இந்த செடி தான் இன்னைக்கு தான் பூ பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இப்படி தான் வந்து கொத்தா, ஐயோ மொக்கையை பிடிச்சிட்டு நேடா, இப்படி கொத்தா பூ இருக்குன்னு காட்டலான்னு பிடிச்சேன், கொச்சா பூ மொக்கு இது வந்துருச்சு.
இப்படிதான் கொத்து கொத்தா இருக்கும் பூவு. ஆனா பூ எங்க இருக்குது கொத்து கொத்தா அப்படின்னு பாக்குறேன், ஒரு பூவை கூட காணும். தேடி கண்டுபிடிச்சா அதை இன்னைக்கு பிக்கலாம். சரி, இதை அப்புறம் பிச்சுக்கிறேன். அதுக்குள்ளார இந்த ஆங்கிங்ல நான் என்னென்ன செடி வச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய செடிங்க இருக்குது. இப்ப நல்லா அழகா இருக்குது பார்க்கும் போதே பாருங்க. இது ரெட் கலர்ல வச்சிருக்கேன்னா பேர்லாம் தெரியாது எனக்கு, அதெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. இது ஒரு செடி வந்து இப்ப கொஞ்ச நாளா வச்சா ரொம்ப அழகா இப்ப வந்துருச்சு. அழகா இருக்குதானே, அழகா வந்துருச்சு. இப்ப இதுவும் சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு. அப்புறம் இது வந்து எனக்கு நான் ஊட்டி போயிருந்தப்ப ஒன்று வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா. அப்போதான் அழகா வந்துட்டு இருக்கு, பார்க்கவே அழகா இருக்குது. தண்ணி ஊற்றும் போதெல்லாம் வந்து நம்ம மூணு விஷயம் செய்யணும். இதுக்கு தண்ணி ஊற்றும் போது அப்பப்போ அந்த களைகளை எல்லாத்தையும் பிடுங்கி பிடுங்கி எஞ்சிடணும். எப்படி தம்பி, ஆரோக்கியமா இருக்குதான்னு பார்க்கணும், அதாவது பூச்சி தாக்குதல் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த மூணு விஷயத்தையும் எப்போ தண்ணி ஊற்றினாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுவும் பாருங்க, குட்டியாக வச்சிருந்தேன் இப்போ நல்லா பெருசாக வந்துருச்சு இந்த செடியும். இது ரொம்ப அழகா இருக்குது இல்ல. இதெல்லாம் நிறைய நம்ம கிட்ட இருந்துச்சு, இது முன்ன கம்மியா இருந்துச்சு, இப்ப நிறைய இப்ப அழகா பூ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இதுவும் ஒரு புது வெரைட்டி தான், இதுவும் புதுசா வச்ச வெரைட்டி தான் ஏற்காட்டுல, இதுல ஊட்டியில வாங்கி வச்சதுதான். அழகா பாருங்க வந்திருக்கு இப்பதான். இது இந்த ஹேங்கிங் வந்து நானே வந்து கையில பின்னுது ஒயர்ல நரம்புல. இது அழகா இருக்குல்ல. இது வீட்டுக்குள்ள மாட்டுறது, வீட்டுக்குள்ள எப்படிலாம் யார் மாட்டுறாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து செடிக்கு மாட்டி விட்டுருக்குறேன். இதெல்லாம் நானே அப்ப பின்னது இதெல்லாம் சரிங்களா. பாவக்காயும் கொஞ்சம் இருக்குது, அது ரெண்டு புது வெரைட்டியா. இதுவும் ஒரு புது வெரைட்டி. இந்த ஊக்காட்ட இருக்கு. ஆமா, ரொம்ப ஒரு மாதிரி அழகா இருக்கு பாத்தியா. இது ஒரு வெரைட்டி. அப்புறம் இது ஒரு புது வெரைட்டி நான் வச்சதுல. இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது நம்ம கிட்ட, போன ட்ரிப்பே இருந்துச்சு. இது இந்த ட்ரிப் புது வெரைட்டியா வச்சேன். அப்புறம் இது ஒரு வெரைட்டி. இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கியிருக்கேன். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக துளுர் எடுத்து வருது. கை வச்சு மறைக்கிறீங்க? கை வச்சு மறைக்கிறேன்னா. இது அப்படியே கொத்து கொத்தா பூக்கும். இது ரொம்ப அழகா இருந்துச்சு ஏற்காட்டில் பார்த்தேன், ஆனால் ஊட்டியில தான் வாங்கினேன். ஏற்காட்டில் பார்த்தேன் ஆனால் ஊட்டியில் வாங்கினேன். ஆமாம், இது புதுசு. இதுவும் புதுசு, இதுவும் புதுசாக வாங்கி வச்சது தான். ஒரு ரெண்டு மூணு நாளாக எங்கள் தம்பி வீட்டு கல்யாணத்துக்காக போயிட்டேன், செடி பார்க்க முடியல. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பில்லு முளைச்சிருச்சின்னு சொல்லிட்டு. இது பாரு, இதுவும் ஒரு புது வெரைட்டி தான். இது பாருங்க, தாமரை மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு, அழகா இருக்குதானே. இது அப்படியே அங்கங்க அங்கங்க அப்படியே செடியா வந்து தாமரையா வரும். எல்லாமே ஓரளவுக்கு காப்பாத்திட்டேன். ஆனா இந்த வெயில காப்பாத்துறது ரொம்ப பெரிய வேலை தாங்க. அவ்வளவுதான், புது வெரைட்டி ஆங்கிங் டைப் வெரைட்டி செடிங்களே காட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம கோவக்காய் செடியை போய் பார்க்கலாம். நம்ம பார்த்து புள்ளாரேன், வாங்கி வாங்கி. இதுதான் என்னுடைய கோவக்காய் கொடி. ரொம்ப 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 ஆசைப்பட்டு கோவக்காய் செடி வேணும் வேணும் அடம் பிடிச்சி அந்த அக்கா கிட்ட கேட்டு வாங்கி கடைசியாக காப்பாத்திட்டேன் அந்த செடியை. காப்பாத்தி இப்ப நிறைய டைம் வந்து இதுல காய் பறிச்சு வச்சாச்சு குழம்பு. இந்த ட்ரிப்பு வந்து கோவக்காய் பிச்சுட்டு போய் ஒரு கிரேவி குழம்பா வச்சு சப்பாத்தி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து இந்த காயை வந்து அப்படியே கட் பண்ணி பெரட்டி சில்லி மாதிரியும் போடலாம். அப்படி போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், கிரேவியா வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வைக்க போறது சப்பாத்திக்கு ஒரு கிரேவி. ஒரு நல்லா எவ்வளவு பெரிய காயா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி. ஆனாலுங்க நம்ம செடியில ஒரு காய் பறிச்சு அதை அப்படியே குழம்பு வச்சு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஒரு குடுப்புன வேணும் அதுக்கு உண்மையாலுமே. ஏ தம்பி, டபா பாத்துட்டியா? இது பாருங்க, நிறைய காய் இருக்குதுடா. இது பிஞ்சுதா? அது இத பிஞ்சு தம்பி. அதுக்கு அடுத்து முன்னாடி இங்க இருக்குதா? ஆமாடா, இவ்வளவு பெரிய காயா இருந்துடா. அதெல்லாம் முத்தி போயிருக்காது. தெரியாதா? தெரியாதா? சரி, விட்டாலும் பழுத்துரும். ஏ தம்பி, இன்னும் நிறைய காய் பறிச்சிருக்குதுடா, ரெஸ்ட் எடுத்துருக்குதுடா. அதுல ரெஸ்ட் எடுத்துருக்குது மேல இதுல போய் பந்தல்ல போய் ரெஸ்ட் எடுத்துருக்குதுங்க. எவ்வளோ காய் வந்துச்சு பாரு, ஒரு கிலோ காய் இருக்குமா தம்பி? நிறைய காய் வந்து, ஒரே ஒரு செடி தான் வச்சிருக்கேன், ஆனா அதுவே எவ்வளோ காய் வந்திருக்கு பாரு. சூப்பர். இப்போ அடுத்ததான் வந்து இங்கே இருக்கிற பாவக்காய் கொஞ்சம் பிச்சுட்டு போயிடலாம். இது தானா முளைச்ச செடி தான், ஆனாலும் வந்து பறிச்சிடலாம். வீணா போயிடும் காய். குட்டி பாவக்காய் காயவே காணும். Thank you.
இப்போ நம்ம கோவக்காய் கிரேவி செய்ய ஆரம்பிச்சாச்சு. கோவக்காயை நம்ம எப்படி கத்திரிக்காய் கட் பண்ணுவோமோ அது மாதிரி வந்து இப்படி கீட்டு கீட்டா கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல இது வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிரணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து கிரேவியை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படிங்களா, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே எடுத்திருக்கேன். அதெல்லாம் போட்டுடலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், இது வந்து கரம் மசாலா. இப்போ இது நல்லா பிரட்டி கொடுத்துடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது நல்லா பிரட்டி கொடுத்துடலாம். ரெண்டு தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். அப்படியே பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாங்க. அதுக்கப்புறம் கொதிச்சாக்க வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம காயை போட வேண்டியது தான். இப்போ நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா ரெடி ஆகிறதுக்குள்ளார நாம் ஒரு பொடி ஒன்று அரைச்சிடலாம். அது ஒன்றும் இல்லை, நிலக்கடலை தாங்க. நிலக்கடலை கொஞ்சமாக வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து நிலக்கடலையை அரைச்சி பொடி பண்ணி அது கூட சேர்த்திட்டோமா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அதை வந்து பொடி பண்ணிடுறேன். அவ்வளோதான், பொடி பண்ணியாச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு நீங்கள் நல்லா பொடியாக பண்ணிக்கோங்க. இப்போ பொடியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கிரேவியும் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு காரம் சரி பார்த்துக்குங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்மெல் போயிடும் இல்லைங்களா, ரா ஸ்மெல்லு. போனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கோவக்காயை எடுத்து இதில் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சிடலாம், சீக்கிரமாக. அவ்வளோதாங்க, கோவக்காயை போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். ஏன்னா கோவக்காய் ஏற்கனவே நல்லா வதங்கிருச்சு, அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிலக்கடலை பொடிச்சு வச்ச நிலக்கடலையை போட்டு நம்ம குழம்பை இறக்கிற வேண்டியது தான். நல்லா கொதிக்கட்டும், நான் போய் சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிடுறேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து நிலக்கடலையே தூவிடுறேன். இது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சும்மா கொஞ்சமாக போட்டோமா கூட போதும். அவ்வளோதாங்க, போதும். இந்த அளவுக்கு இப்போ நல்லா கலக்கி விட்டுறேன். உண்மையாலுமே வந்து இந்த கோவக்காய் கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும் போது. நீங்கள் கட்டாயமாக ஒரு ட்ரிப் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் வந்து நீங்கள் செஞ்சதை நான் செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னை நேரில் பார்க்கும்போது சொல்கிறீங்க. அது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கோவக்காய் கிரேவியுமே செஞ்சு பாருங்கள். ஏன்னா நான் வந்து செஞ்சு சாப்பிடாமல் எதையுமே உங்களுக்கு செஞ்சு காட்ட மாட்டேன் நான். அதனால் இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து கோவக்காய் கிரேவி கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிடுறேன். இப்போ சூப்பராக சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. விகாஸ் தம்பிக்கு ரொம்ப பசிக்குதான், ரொம்ப 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 பசிக்குதான். ஏ தம்பி, கிரேவி அப்பா சாப்பிட்றாரு, போய் காட்டு எப்படி இருக்குன்னு. அப்பா சொல்லுங்க, எப்படி இருக்கு கிரேவி? சூப்பராக இருக்குது. எங்க கோவக்காயை செஞ்ச மாதிரி ஏதாவது தெரியுதா? கோவக்காயே வந்து சாப்பிட மாட்டாங்க, ஆனா இந்த கிரேவி நல்லா இருக்கு. ஆனா கோவக்காய் மாதிரி தெரியல, ரொம்ப சூப்பரா இருக்குது. இந்த தம்பி உனக்கு ரெடி ஆயிடுச்சு, சூப்பரா இருக்குது. இது அடுத்த நாள் காலையிலேங்க. காலைல நேரமாக எழுந்தாச்சு. எழுந்துச்சு கடகடன்னு குளித்து ரெடி ஆகிட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் போய் நலுங்கு வைக்கிற நாள், அதனால் வந்து நேரமாகவே ரெடி ஆகிட்டோம். ஏன்னா நேற்றுக்கு எல்லாமே பறித்து வச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி எல்லாம் எடுத்துகிட்டு போனால் ஓகே இன்றைக்கி. அதனால் விகாசை கிளப்ப சொல்லி அவங்க அப்பா சத்தம் போட்டு உட்காந்துட்டுருக்காரு.
என்ன பூனாச்சி இன்னும் தூக்கம் தெளியலையா உனக்கு? ஆ அப்படியே ரொம்ப ஒய்யாரமா தூங்கு, கண்ணை கூட துறைக்க முடியல உன்னால. என்னாச்சு அவ்வளோ டயர்ட்ல படுத்துருக்குற நீயே? சரி படு தூங்கு கொஞ்ச நேரம். நான் இன்னைக்கு வந்து தட்டுக்கு வந்து மா, பலா, வாழை அப்படின்னு முக்கணிகளை தான் இன்னைக்கு வந்து தட்டில் வைக்க போகிறேன். இதுதான் இன்றைக்கி நான் கொண்டு வந்து வச்ச சீர்வரிசை தட்டுகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கடைசியா விகாஸ் தம்பியை வந்து சுத்த சொல்லி, அவன் வந்து முறக்கார பையன் இல்லைங்களா, அதனால அவனை வந்து சுத்த சொல்லி அவன் சுத்தி அவன் பின்னாடி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. அதனால அவன் எல்லா பொருட்களையும் ஒன்று ஒன்றா சுத்தி சுத்தி அவங்க அத்தை கையில கொடுத்துட்டு இருந்தான். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. இன்றைக்கி டிஃபன் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அதனால் ஹோட்டல்லையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அங்கேருந்து டிஃபன் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. காக்கை குட்டும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுமா? ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் 5-17 வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸஸ் முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது. வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பணும்னா உங்கள் குழந்தைங்களோட பேரும் அவங்களோட வயசும் அனுப்பணும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காக்கை குட்டத்தோடு சேர்த்து வர்ஷா விலாக் அப்படின்ற சேனலையும் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் எப்படி காக்கை குட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி வர்ஷா விலாகுன்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.